हरी बोलिए सर, ना पैसे क्लियर आ रखा माँ? क्या किधर सर? ओके माँ, प्रिंसिपल ऑफ पोटेंशियल मीटर चलो माँ। सर साई इज इक्वल टू आई आर एल सर। साई इज इक्वल टू आई आर एल, सो अल आई यू आर एम कांस्टेंट अपने पढ़ चुके हों, अपन साई इज प्रोपोर्शनल टू ईएमएफ इज प्रोपोर्शनल टू बैलेंस सर, बैलेंस इक्वल। या वेरी गुड वेरी गुड, अरे और மின்கலனோட மின்னியக்குசை என்பது சமன் செய்யும் நீளத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு நாம வந்து பார்த்துருப்போம். அதான் மின்னழுத்த மானி தத்துவம்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியோ மீட்டரை யூஸ் பண்ணி இந்த செல் இருக்கு பாருங்க, இங்க ஒரு பிரைமரி செல் இருக்கும், முதன்மை மின்கலன் இருக்கு, அது நீங்க மின்கலன்னே எடுத்துக்கோ, முதன்மை மின்கலன்ங்கிறது வேண்டாம். அப்போ இந்த மின்கலனோட அக மின் தடை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நாம இந்த கொஸ்டின்ல என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல வந்து கேட்கலாம். ஸோ அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர், ஒரு மின்னழுத்த மானியை பயன்படுத்தி ஒரு மின்கலனோட அக மின் தடையை கண்டுபிடிக்கும். சரி, அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? அந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இனிமேல் உங்களுக்கு நடத்த போறோம், இப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இல்லையா, அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கும், ஒரு இந்த செல் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கும். அப்போ கரண்ட் வந்து இந்த செல் உள்ள பாஸ் ஆகும்போது அந்த எலக்ட்ரோலைட் வந்து என்ன பண்ணா அப்படின்னா கரண்ட் ஃப்ளோக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆஃபர் பண்ணும். ஒரு மின்கலன் உள்ள மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த மின்கலன் உள்ள மின்பகு திரவம் இருக்கும், எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மின்பகு திரவம் என்ன செய்யுது, மின்னோட்டத்திற்கு வந்து ஒரு தடையை ஏற்படுத்துகிறது. அந்த தடையை தான் நம்ம என்ன சொல்றோம், அக மின் தடை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது நெக்ஸ்ட் கிளாஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். சரியா, இப்போதைக்கு சிம்பிளா மைண்ட்ல வச்சுக்கோங்க, கரண்ட் வந்து ஒரு செல் உள்ள பாஸ் ஆகும்போது அங்க உள்ள எலக்ட்ரோலைடு வந்து அந்த கரண்ட் ஃப்ளோக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும், அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். சரி, இப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க, நம்ம இதுக்கு அடுத்த கிளாஸ்க்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அப்ப ஒரு மின்கலன் உள்ள மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த மின்னோட்டத்திற்கு மின்பகு திரவம் ஒரு மின்தடை ஏற்படுத்துகிறது, அதுதான் அக மின் தடை அப்படின்னு சொல்றோம். சரியா, ரைட். அப்போ இதை எதை யூஸ் பண்ணி பார்க்க போறோம்னா, பொட்டன்ஷியோ மீட்டர் மின்னழுத்த மானியை பயன்படுத்தி ஒரு மின்கலனோட மின்னியக்கு விசையை கண்டுபிடிக்க போறோம். சரியா, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை இந்த பார்ட்டை மட்டும் விட்டுருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் கீ இந்த பார்ட்டை மட்டும் விட்டுட்டீங்கன்னா ரிமைனிங் பார்ட் எல்லாமே நாம வந்து பிரின்சிபிளா பொட்டன்ஷியோ மீட்டர் அப்படிங்கிற டயக்ராம்ல டிரா பண்ணிருக்கோம். மின்னழுத்த மானியின் தத்துவம் அப்படிங்கிற கொஸ்டின்ல இதே டயக்ராம் தான். பட் இந்த டயக்ராம்ல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸும் கே டூ அப்படிங்கிற கீயும் இருக்கு. சரியா, அப்போ அங்க எத்தனை எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாச்சு, திருப்பி ஒரு தடவை கவனிங்க. இது சிடி அப்படிங்கிறது பொட்டன்ஷியோ மீட்டர் ஒயர், இந்த சிங்கிற பாயிண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலை கனெக்ட் பண்ணிருக்கோம், டிங்கிற பார்ட் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலை கனெக்ட் பண்ணிருக்கோம், த்ரீ த்ரூ கி K1, அங்க கேன் மட்டும் எடுத்திருப்போம், ஏன்னா ஒரே ஒரு சாவி என்ன வச்சிருக்கோம், அதனால அங்க கேன் எடுத்திருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 keys இருக்கு, அதனால இதை K1 எடுத்திருக்கோம். சரியா, அப்போ இது உள்ள என்ன ஆகும், ஒரு ஸ்டெடி கரண்ட் வந்து என்ன செய்யும், உள்ள இந்த பேட்டரியை நீங்க இந்த கீயை ஆன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஸ்டெடி கரண்ட் வந்து என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். இதை வந்து பிரைமரி சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மின்னழுத்த மானி சி அப்படிங்கிற கம்பி கூட வந்து பாத்தீங்கன்னா மின்கலனோட நேர்மின் பகுதியை அணைச்சிருக்கோம், டிங்கிற பகுதி கூட வந்து பாத்தீங்கன்னா மின்கலனோட எதிர்மின் பகுதியை இணைச்சிருக்கோம், கீ அதாவது சாவி வழியா என்ன பண்ணிருக்கோம், கே1ங்கிற சாவி வழியா இணைச்சிருக்கோம். இது உள்ள வந்து ஒரு சீரான மின்னோட்டம் இந்த சாவியை நீங்க இணைப்புல கொடுத்தீங்கன்னா பாயும், இதை வந்து முதன்மை சுற்று அப்படின்னு சொல்றோம். சரியா, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு செல், சரியா, ஒரு மின்கலன், இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இதோட அகமின் தடை தான் நம்ம என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். அப்போ இதோட பாசிட்டிவ் டெர்மினல் இது கூட கனெக்ட் பண்ணிருக்கோம் பாருங்க, சி பார்ட் கூட கனெக்ட் பண்ணிருக்கோம், சிங்கிறது பொட்டன்ஷியோ மீட்டர் ஒயர் அது கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். நெகட்டிவ் டெர்மினல் வந்து பாத்தீங்கன்னா கேல்வனோமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி வழியாக செய்யறோம், கனெக்ட் பண்றோம், கேல்வனோமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி வழியாக செய்யறோம், கனெக்ட் பண்றோம். ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க நெக்ஸ்ட் இதுக்கு பேரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்க்கு அக்ராஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் ஆர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஆர்ங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது கூட த்ரூ கீ K2 அப்படிங்கிறத கீயை வந்து என்ன பண்ணிருப்போம், எனக்கு கனெக்ட் பண்ணிருப்போம். சரியா, அப்போ இந்த மின்கலனுக்கு குறுக்கே வந்து அதாவது என்ன செய்யறோம், இதுக்கு அக்ராஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸையும் K2 அப்படிங்கிற கீயை என்ன பண்ணிருக்கோம், கனெக்ட் பண்ணிருக்கோம்.
அப்ப இத வந்து என்ன சொல்றோம்னா செகண்டரி சர்க்கியூட் அப்படின்னு சொல்றோம், துணை சுற்று அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கே டூ இந்த சாவி இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து திறந்த நிலையில வச்சுக்கிறோம். இந்த சாவியை வந்து என்ன செய்யல, துணை சுற்றுல இணைக்கல. அப்போ இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கும். சரியா? இந்த கீ நல்லா மைண்ட் வச்சுக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இந்த கே டூ கீயை வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பொசிஷன்ல வச்சிருக்கோம், சாவியை வந்து இணைப்புல கொடுக்கல. சரியா? அப்ப என்னங்க அப்படின்னா, இந்த பார்ட் இருக்காது. அப்போ பிரைமரி சர்க்கியூட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள கரண்ட் என்டர் ஆகுது. அப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு இஎம்எஃப் கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த ஜாக்கியை வந்து தொடு சாவியை வச்சு இந்த சிடி அப்படிங்கிற ஒயர்ல, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் ஒயர்ங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கான்டாக்ட் பிசிக்கல் கான்டாக்ட் ஏற்படுத்தும் போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து என்ன செய்யும், கால்வனோமீட்டர் ஷோஸ் ஜீரோ டிஃப்ளக்ஷன். சரியா? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, எப்போ கால்வனோமீட்டர் வந்து ஜீரோ டிஃப்ளக்ஷன் காட்டும், யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணுங்க. எப்போ கால்வனோமீட்டர்ல வந்து சுழி விலகல் காட்டும், CND சேம் இருக்கும் போது சார், CND யும் சேம் பொட்டன்ஷியல் சேம் ஆயிருந்துச்சுனா ஜீரோ டிஃப்ளெக்ஷன். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். சொல்லுமா சீனிவாசன், சொல்லுங்க. CND யும் சேமா இருக்கும் சார், CND யும் வந்து சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். சேம் பொட்டன்ஷியல் இருந்துச்சா, அதாவது 2 பாயிண்ட்ஸ் பிட்வீன்ல சேம் பொட்டன்ஷியல் இருந்துச்சா, அப்ப என்னங்க அப்படின்னா கால்வனோமீட்டர் வந்து என்ன ஆகும், ஜீரோ டிஃப்ளெக்ஷன் வந்து காட்டும் ஏற்கனவே அப்படினு படிச்சிருந்தோம். அப்போ இந்த டயகிராம்ல வந்து பாருங்க, அப்போ இந்த டயகிராம்ல அந்த Jங்கற பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டுது அப்படின்னா, நாம அப்ளை பண்ணக்கூடிய EMF உம் இந்த CJ க்கு பிட்வீன்ல உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்ப்பா, சேம் ஆதர் சார். வெரி குட், சேம் ஆர் இல்லையா? அப்படி சேம் ஆயிருக்கும் போது தான் என்ன செய்யணும்னா, இந்த கால்வனோமீட்டர்ல வந்து ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டுது. சரியா? அப்ப நாம இங்க என்ன எழுதலாம், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா கே டூ வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுது, ஓபன் பொசிஷன்ல இருக்கு, திறந்த நிலையில இருக்கு. அப்போ இந்த தொடுகோளை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, சி டு டி இடையில நகர்த்திட்டே வர்றோம். ஒரு குறிப்பிட்ட புள்ளியில வந்து பாத்தீங்கன்னா கால்வனோமீட்டர்ல சுழி விலகல் காட்டுது. அப்ப என்ன அர்த்தம்னா, நாம கொடுத்த மின்கலனோட மின்னியக்கு விசையும் இந்த சிஜேக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடும் சமமா இருக்கு. இல்லையா? நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இந்த இஎம்எஃப்பும் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் சிஜேவும் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், EMF psi is proportional to L. இல்லையா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. என்ன சைங்கிறது, நாம கொடுத்த மின்கலனோட மின்னியக்கு விசை, எல்ங்கிறது சமநீட்டு நீளம், சமன் செய்யும் நீளம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கே டூ கீ வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணிடுறோம். கே டூ வந்து என்ன செய்யறோம், இப்போ கனெக்ட் பண்றோம். இந்த கீ வந்து என்ன பண்ணிடுறோம், பிரஸ் பண்ணிடுறோம். அப்ப பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் இருக்கு பாருங்க, இந்த மின்தடை பெட்டி நாம வந்து ஒரு 10 ஓம்னு எடுத்துக்கிறோம். சரியா? இந்த மின்தடை பெட்டியில ஒரு மின்தடையை இணைக்கிறோம். நம்ம ஜஸ்ட் ஒரு 10 ஓம் ரெசிஸ்டன்ஸை வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா, இந்த ரெசிஸ்டன்ஸும் என்ன செய்யும் அப்படின்னா, உள்ள வந்து சர்க்கியூட்ல வந்து இன்க்ளூட் ஆயிடுது, செகண்டரி சர்க்கியூட்ல. சரியா? அப்ப என்ன ஆகும்னா, இப்போ இந்த பேட்டரி வழியா இந்த செல் வழியா என்ன ஆகும் அப்படின்னா, கரண்ட் வந்து என்ன ஆகும், உள்ள ஃப்ளோ ஆகும். சரியா? அப்போ ஏற்கனவே நம்ம ஓம்ஸ்னால படிச்சிருப்போம், வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு படிச்சிருப்போம். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் என்ன பவரும் சொல்லுங்க, ஈக்குவேஷன் அரேஞ்ச் பண்ணுங்க. அப்ப ஐ இஸ் ஈக்குவல் டு நாம அப்ளை பண்ணக்கூடிய இஎம்எஃப் என்னது, சை இல்லையா? அப்ப சை பை ஆர்
இப்போ இந்த செல் இருக்கு பாருங்க, இந்த மின்கலன், இந்த மின்கலனுக்கும் ஒரு அகமின் தடை இருக்கும், உள்ள வந்து ஒரு அகமின் தடை இருக்கும். அந்த மின் தடையை வந்து பாத்தீங்கன்னா ஆர், ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலி இந்த ஸ்மால் ஆர் தான் நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ கண்டுபிடிக்க போறோம். சரியா, நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, கே டூ அப்படிங்கிற கீயை வந்து என்ன பண்ணா உள்ள சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணிட்டோம். அப்ப இந்த செல் வழியா என்ன செய்யுது அப்படின்னா கரண்ட் வந்து உள்ள என்டர் ஆகுது. அப்போ எவ்வளவு கரண்ட் உள்ள பாஸ் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் இந்த ஃபார்முலா, ஐ இஸ் ஈக்வல் டு ஆக்சுவலி வி பை ஆர். அப்போ இங்க விங்கிறது பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். நாம எவ்வளவு இஎம்எஃப் அப்ளை பண்ணிருக்கோம் பாருங்க, சை அப்படிங்கிற இஎம்எஃப் வந்து அப்ளை பண்ணிருக்கோம். அப்ப சை பை ரெசிஸ்டன்ஸ், ஆர் கேபிட்டல் ஆர்ங்கிறது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், நான் ஒரு 10 ஓம்னு இமேஜின் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப இங்க என்ன செய்யும், இந்த இடத்துல உள்ள ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்றோம். அப்ப உள்ள என்டர் ஆகக்கூடிய உள்ள பாயக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு ஐ இஸ் ஈக்வல் டு ஷை பை கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர்ங்கிறது நாம இணைச்சிருக்கக்கூடிய புற மின் தடை, ஸ்மால் ஆர்ங்கிறது அந்த மின்கலத்தின் உள்ள அகமின் தடை. சரியா, இப்ப இந்த ஆர்க்கு அக்ராஸா என்ன ஆகும் அப்படினா ஒரு பொட்டன்சியல் வந்து டிராப் ஆகுமா, இந்த பொட்டன்சியல் டிராப் அக்ராஸ் ஆர். அப்போ இந்த ஆர் அப்படிங்கிற புற மின் தடைக்கு குறுக்கே தேங்கக்கூடிய மின் அழுத்தம் ஃபார்முலா யாரா ஒருத்தர் சொல்லுங்க, யாரா ஒருத்தர் சொல்லுங்கப்பா சொல்லுங்க, யாரா ஒருத்தர் சொல்லுங்க, பொட்டன்சியல் ஃபார்முலா சொல்லுங்கப்பா, மின்னழுத்த வேறுபாடு V is equal to IR sir. வெரி குட், V is equal to IR. சரியா, இப்போ நம்ம I யோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். I யோட வேல்யூ என்ன, சை பை ஆர் பிளஸ் ஆர் இன்டு ஆர். இதுதான் என்னது, இந்த ஆர் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா டிராப் ஆகக்கூடிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். சரியா, இப்போ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த ஜாக்கியை வந்து என்ன பண்றோம், சி டு டி என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல கேலனோமீட்டர் என்ன செய்யும், ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டும். அப்போ ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டணும் என்ன அர்த்தம், இந்த ஆர்க்கு அக்ராஸா டிராப் ஆகக்கூடிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், சிஜேக்கு அக்ராஸா உள்ள பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் இல்லையா. அப்போ இப்போ ஃபார்முலா யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா, யாரோ ஒருத்தர் ஃபார்முலா சொல்லுங்க. இப்போ இப்போ என்ன வரும் சொல்லுங்கப்பா, பிரின்சிபல் பொட்டன்சியோமீட்டர் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. யாரோ ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. I is equal to IR answer. அறிவளி சொல்லுங்கமா. I is equal to IR. என்னமா பா, IR முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா K2 வந்து ஓபன்ல இருந்தப்போ என்னாச்சு அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய EMF-உம் இங்க உள்ள டிராப் ஆன பொட்டன்சியலும் ஈக்குவலா இருந்துச்சு, அதனால சை இஸ் ப்ரொபோஷனல் டு L-னு சொன்னோம். இப்போ இந்த K2 வந்து என்ன பண்ணிருக்கோம், கனெக்ட் பண்ணிருக்கோம், சாவியை வந்து இணைப்புல கொடுத்துட்டோம். சரியா, அப்ப என்ன அப்படின்னா இந்த ஆர்க்கு அக்ராஸா உள்ள பொட்டன்சியல் டிஃபரன்ஸும் சிஜேக்கு உள்ள அக்ராஸா உள்ள பொட்டன்சியல் டிஃபரன்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ ஃபார்முலா எப்படி எழுதலாம் சொல்லுங்க. தனு சொல்றீங்களா, யாராவது சொல்லுங்க. இப்போ நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எஸ் ஆர்த்தி உங்க மைக்க அன்மியூட் பண்ணுங்கம்மா. எஸ் ஆர்த்தி யவன் இங்கிலீஷ் மீடியம் சார். வெரி சார். அம்மா இப்போ நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியதா பாருங்க, இந்த சாவி அந்த கீயை வந்து ஓபன்ல வச்சிருக்கோம் சரியா. அப்ப இந்த பார்ட்டை நாம வந்து என்ன பண்ணிடுறோம், நெக்லெக்ட் பண்றோம். அப்போ இந்த சை மட்டும் என்ன செய்யுது, கனெக்ஷன்ல இருக்கு. அப்போ இந்த EMF வந்து பாத்தீங்கன்னா இந்த CJ-க்கு அக்ராஸா உள்ள பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கு, அதனால நம்ம என்ன எழுதிருக்கோம், சை இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல்னு எழுதிருக்கோம் இல்லையா. இது புரிஞ்சதாமா, புரிஞ்சதா இல்லையாமா? ஆ இது வரைக்கும் புரிஞ்சது சார். ஓகே, இப்போ இந்த சாவியை கனெக்ட் பண்ணதுனால இங்க கிரியேட் ஆகக்கூடிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கு, சை ஆர்
r/r னு பொட்டன்ஷியல் சரி இல்லையா அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் எஸ் சார் pj க்கு அக்ராஸ் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் கால்வனோமீட்டர்ல ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டும் இல்லையா ஆமா இல்லையா ஓகே சார் ஆமா அப்போ பாருங்க R plus R plus R R R is equal to, sorry, which is equal to proportional to L2. 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 The equation number 2. L2. சரியா? இப்ப என்ன செய்யுங்க? equation 1 equation 2 ஆல் டிவைட் பண்ணுங்க என்ன பாருங்க? அப்ப என்ன ஆகும்? sin by sin R R by by R plus R, R, plus R. which is equal to L1 by L1 by L2 சை சை என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் L2 கேன்சல் ஆயிடும் R plus R by R is equal to equal L1 by L2 L1 by L2 அப்போ இது L2 கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ண என்ன ஆகும் 1 plus small r by capital R is equal to L1 by L2 அப்போ என்ன ஆகும் small r by capital R is equal to L1 by L2 minus 1. Minus 1. சரியா? Minus 1. என்ன ஆகும்? Small r is equal to என்ன சொல்லுங்க பாப்போம். Small r equal to capital R into Very good. Capital R into L1 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 by divided by L2. Cross multiple minus L2 by L2. சரியா? இது equation number 3. இதுதான் ஸ்மால் ஆர் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இந்த மின்கலத்தோட அக மின்தடை சரியா அப்போ இப்போ நம்ம என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா இங்க ஒரு 10 ஓம்னு சொல்லிருந்தோம் பாத்தீங்களா அப்ப அந்த 10 ஓம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும் இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறோம் இந்த கேபிட்டல் ஆர் ஒரு 20 ஓம்னு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும்னா இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்னா the capital r increase பண்ணும்போது increase ஆகும் என்ன ஆகும்னா increase ஆகும் அப்ப ஒரு செல்லோட em sorry ஒரு செல்லோட internal resistanceங்கிறது constant ஆ இருக்காது நாம கனெக்ட் பண்ணக்கூடிய external resistance பொறுத்து என்ன ஆகும் vary ஆகும் ஒருவேளை அந்த external resistance increase ஆச்சுனா internal resistance increase ஆகும் external resistance decrease ஆச்சுனா internal resistance உம் decrease ஆகும் அப்ப இந்த ஸ்மால் rங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது இன்கிரீஸ் ஆகும் கேபிடல் r பொறுத்து என்னது வேரி ஆகும் இப்போ நமக்கு வந்து rங்கிறது ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சது இப்போ l1 என்ன பண்ணிருப்போம் k2 வந்து ஓபன் பொசிஷன்ல இருக்கும்போது l1 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம் இப்போ k2-வை கனெக்ட் பண்ணும்போது l2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம் சோ அப்போ r ஓட வேல்யூ l1 l2 எல்லாமே நோன் வேல்யூவா இருந்துச்சுனா இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நாம என்ன செய்யலாம் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம் சோ இது வந்து ஒரு 3 மார்க் क्वेश्चनல கேட்கலாம் சரியா ரைட் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க